உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழகத்தில் வந்து கொரோனாவுடைய பாதிப்பு குறைஞ்சு வந்த நிலையில 1700 வரைக்கும் வந்துச்சு. கூடிய விரைவில் வந்து அது வந்து இரட்டை இலக்கத்துக்கு வந்து கொரோனாவுடைய பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற நிலையில சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையில மறுபடியும் இந்த பாதிப்புடைய எண்ணிக்கை உயர்ந்து வருது. சற்று வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம உள்ளத்து உள்ளபடி இதில் வந்து நம்ம இந்த கொரோனா பாதிப்பு பற்றிய செய்திகள் சொல்றோம். காரணம் இப்ப நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காலத்துடைய கட்டாயத்தில் இருக்கிறோம். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய மாவட்டங்களை பற்றிய செய்தி வந்திருக்கு. பழையபடி அனைத்து கடைகளையும் மூடுறதுக்கான உத்தரவு வர வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி சில செய்திகள் வந்து பரபரப்பா பல பக்கமும் வந்துகிட்டு இருக்குது. ஆக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய 23 மாவட்டங்கள் சொல்லியும் சில செய்திகள் வருது. இதையெல்லாம் நம்ம கவனமா கேட்கறது நிச்சயமா ஒரு பொழுதுபோக்கல்ல. நம்மளுடைய உயிரை காப்பாத்திக் கொள்றதுக்கும் இந்த கொடிய கொரோனாவில இருந்து நம்மையும் நம்மளுக்கு அருகில் உள்ளவங்களையும் நம்ம நாட்டையும் காப்பாத்துறதுக்கான ஒரு முக்கியமான செய்தியா இருக்கிறதுனால இதை சில நிமிடங்கள் நீங்க கவனமா கேட்கறதோட மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுக்கறதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம செய்திக்குள்ள போவோம். தமிழகத்துல நேற்று ஒரே நாள்ல 1986 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில சென்னை, கோவை, ஈரோடு, செங்கல்பட்டு, தஞ்சாவூர் உட்பட 23 மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் மிக கவலையா இருக்கு. எனவே இந்த மாவட்டங்களில் உள்ள மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி தகவல் சொல்றாங்க. இதனிடையே கட்டுப்பாடுகள் வந்து மிக கடுமையாக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சமீபத்தில் நேற்று சென்னை போன்ற மக்கள் நெரிசல் அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ள பெரிய கடைகள் மால்களை எல்லாம் மூட சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டாங்க. சுகாதாரத்துறை நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் 1,60,897 பேருக்கு நேற்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 1,986 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா உறுதி செய்தி வந்திருக்கு. தமிழகத்தில் நேற்று மட்டும் 2,178 பேர் ஒரே நாளில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறாங்க. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த 26 பேர் மற்றும் நேற்று உயிரிழந்திருக்கிறாங்க. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு உயர்ந்து வர்றது. கடந்த வாரம் 1700 என்கிற அளவில் இருந்து கொரோனா படிப்படியா உயர்ந்து நேற்று 2000 நெருங்கி இருக்கு. அதாவது 1,990 தொட்டு இருக்கு. 2000 நெருங்கி உள்ளது. குறிப்பா கொரோனா பரவல் அதிகரிக்கிறதுங்க என்பது சென்னை, கோவை, ஈரோடு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தான் இருக்குது. கொரோனா உச்சத்தில் உள்ள கேரளாவை ஒட்டி உள்ள கோவையில் 28 179 இருந்த பாதிப்பு 29 188 30 230 நேற்று 31 246 உயர்ந்திருக்குது. இதே போல கோவையிலுடைய பக்கத்து மாவட்டங்களான ஈரோட்டில் 28 140 இருந்த நிலையில் இன்றைக்கு 30 171 பேராகவும் காணப்படுது. செங்கல்பட்டுல நேற்று முன்தினம் 109 பேராக இருந்த பாதிப்பு 122 அதிகரிச்சிருக்கு. தஞ்சாவூர்லயும் 29 102 இருந்து 30 105 உயர்ந்திருக்கு. இப்படி பல மாவட்டங்கள்ல வந்து எண்ணிக்கை வந்து பெருகிட்டு வர்றது மிக கவலை கொடுக்கிற கூடியதா இருக்குது. கொரோனாவுடைய பரவல் 23 மாவட்டங்கள்ல கொரோனா பாதிப்பு அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. சென்னை, கோவை, செங்கல்பட்டு, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஜூலை 30 விட 31 கணிசமாக அதிகரிச்சிருக்கிற தகவல் தான் மிக கவலையானதா இருக்கு. பெரிய அளவுல உயர்வு இல்லை என்றாலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிக அவசியம்ங்கிறாங்க. கொரோனா வந்து அதிகம் பரவும் மாவட்டங்கள்ல மட்டும் கட்டுப்பாடுகள் வந்து மிக கடுமையாக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் இப்ப 2000 நம்ம அலட்சியமா இருந்தோம்னா இது அப்படி பன்மடங்காயி 4000 திருப்பி அது 8000 அது 16000 வந்துட்டா நம்மளால ஜமாளிக்க முடியாது. உலகத்துல பல நாடுகள்ல வந்து மூன்றாவது அலையுடைய தாக்கம் வந்து கடுமையா பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்ற நிலையில இந்தியாவிலையும் அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அருகாமையில் இருக்கிற கேரளாவில வந்து கிட்டத்தட்ட 41 பாதிப்பு 20,000 தாண்டி போற நிலையில கேரளாவில இருந்து கோயம்புத்தூர் வழியா வரக்கூடிய மக்கள் மூலியமா இது பரவுவதற்கான வாய்ப்பு அரசு போதுமான முன்னடிக்கை முன் நடவடிக்கைகளை மிக சிறப்பாக எடுத்திருக்காங்க.
காரணம் ஒன்றாவது அலை இரண்டாவது அலையில பெற்ற படிப்பை வச்சு மூன்றாவது அலை வந்தா எந்தெந்த வழியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி வந்தா நம்ம எப்படி அதுல இருந்து மக்களை காப்பாத்தணுங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆலோசனை பண்ணி முன்னேற்பாடா பல மருத்துவ கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் மக்கள் வந்து இந்த வந்த பிறகு அதை காப்பாத்திக்கிறத விட வராம தடுக்கிறதுக்குள்ள முயற்சி எடுக்கணும்னு முதலமைச்சர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில மக்கள் வந்து கண்டிப்பா வந்து கூட்டம் பரவல கூட்டங்களை தவிர்க்கிறதும் கிருமி நாசினி பயன்படுத்துறதும் முகக்கவசம் பயன்படுத்துறதையும் கொண்டிருந்தா இந்த மூன்றாவது அலையிலிருந்து நம்ம ஒரு முடிந்த அளவு நம்மளை பாதுகாத்துக்க முடியுங்கிற ஒரு நல்ல தகவலை தான் இந்த சேனல் மூலமா உங்களுக்கு சொல்றோம். இதை நீங்க கேட்கறதோட மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கொடிய கொரோனாவில இருந்து நம்ம வீட்டையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு நிச்சயமா இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் அரசும் சுகாதாரத்துறையும் சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகளை நம்ம கடைபிடிச்சு நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேணுங்கிற நல்ல கருத்தை சொல்றோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரிய செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.